அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, நீங்க யாரு, உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும், நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போலாம், இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்திர பகவானுக்கு மிகவும் பிடிச்ச நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம். அதாவது சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய 27 மனைவிகள்ல ரோஹிணி நட்சத்திரம் தான் மிகவும் சந்திரனுக்கு பிடிச்சமான நட்சத்திரம். மன வலிமை அதிகம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரொம்ப தன்மையா இருப்பாங்க, அடக்கமா இருப்பாங்க, அமைதியான கேரக்டர், அதே நேரத்துல அட்ஜஸ்டபிள் கேரக்டரா இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் எல்லாமே சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க. ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய விஷயங்கள்ல டேலண்டடா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகம் இன்வால்மெண்ட் காட்டுவாங்க. அதாவது தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிகம் தண்ணி குடிக்கிறது, நீர்நிலைகளுக்கு போறாங்க, ஒரு பீச்சுக்கு போறாங்கன்னா அவங்கள மறந்து அந்த நேரத்துல அதிகமா அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. தண்ணி மேல அலாதி பிரியம் இவங்களுக்கு அதிகம் இருக்கும். ஒரு குடும்பத்தை நல்லா வழி நடத்தக்கூடிய தகுதிங்கிறது ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு உண்டு. ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போவாங்க. ஹஸ்பண்ட் கிட்டையும் சரி, இல்ல ஒய்ஃபா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை துணை கிட்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். ஃபேமிலியில சண்டைகள் அதிகம் இல்லாம ஒரு டிராவல் பண்ணுவாங்க இவங்க. மேலும் இந்த நட்சத்திரத்துக்கு பெண் தன்மைங்கிறது சற்று அதிகம் இருக்கும். அதாவது நட்சத்திரங்கள்ங்கிறத எடுத்துக்கிட்டாலே எல்லாமே பெண் நட்சத்திரம் தான். அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் பெண் தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ரோஹிணி நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருந்தா கூட அவங்களுக்கும் பெண்ணுடைய சுபாவங்கள்ங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். இவங்க கிட்ட பேசுறதுக்கே நமக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லார்கிட்டையும் ரொம்ப க்ளோஸா பேசுவாங்க. ஆடை ஆபரணங்கள்ங்கிற விஷயத்துல சற்று ஈடுபாடு, பாசம் அதிகமாகவே இருக்கும். நிறைய பொருட்கள் வாங்கணும், நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணணும்ங்கிற அந்த மென்டாலிட்டி இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அதே நேரத்துல இவங்களும் சுத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க, அடுத்தவங்களும் நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. தன்னுடைய இடத்தை சுற்றிலும் நீட்டா இருக்கணும், நல்லா இருக்கணும்ங்கிற எதிர்பார்ப்பு இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் பயந்த சுபாவம்ங்கிறதும் இருக்கும். அதே நேரத்துல இவங்க கிட்ட பேசணும்னாலே அந்த விஷயத்துல நம்மளால அவ்வளோ சீக்கிரத்துல ஜெயிக்க முடியாது. ஆனா இதுவே இவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல இருந்து எப்படி வெளியில போகணும், அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில வரணுங்கிறது ரொம்ப கிளியரா இவங்களுக்கு தெரியும். அடுத்தவங்க கிட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிற விஷயம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தவங்க கிட்ட பேசி காரியத்தை சாதிக்கணும்னு இருந்தாங்கன்னா அழகா பேசி காரியத்தை சாதிச்சிருவாங்க. ஒருத்தவங்க கிட்ட எப்படி பழகணுங்கிற வித்தை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட சந்தோஷமா இருந்தாலும் சரி, அழுகையா இருந்தாலும் சரி, எல்லாமே சற்று அதிகமாவே இருக்கும். சற்று சென்சிட்டிவான பர்சனா இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம், இதோட போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது. ஒரு கிரிக்கெட் கத்துக்கிறாங்கன்னா கூட ஓகே, இதை நம்ம கத்துக்கிட்டோம்னு விடாம அடுத்து டென்னிஸ், கால்பந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து கத்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கத்துக்கிற ஆர்வம் இருக்கும். வாழ்க்கையை நிறைய என்ஜாய் பண்ணணும், நிறைய டூர் போகணும், நிறைய பயணங்கள் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். சந்தோஷமா இருக்கணும்னு நிறைய நினைப்பாங்க. ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பாதத்துல இருக்கவங்க ரொம்ப ஞானி மாதிரி இருப்பாங்க. சில விஷயத்துல விட்டு கொடுத்து போவாங்க. இரண்டாம் பாதத்துல இருக்கவங்க கொஞ்சம் ஷெல்ஃபிஷா இருப்பாங்க. மூன்றாம் பாதத்துல இருக்கவங்க வெளிநாட்டு தொடர்பு, அரசியல் தொடர்புங்கிறது இந்த மூன்றாம் பாத, அதாவது ரோஹிணி மூன்றாம் பாதத்துல இருக்கவங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். ரோஹிணி நான்காம் பாதத்துல இருக்கவங்களுக்கு கோபம் சற்று ஜாஸ்தியாவே இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கான பரிகார ஸ்தலம் எதுன்னா திருநாகேஸ்வரத்தில் இருக்கும் ராகு ஸ்தலம், அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும். நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க. கவலைப்பட வேண்டாம், இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு, அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும். அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும், எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும், இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம். நம்ம சேனல்ல 12 ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம். உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு
ஏ டு இசட் தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்துருக்கோம். 12 ராசி உண்மை முகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவு அந்த பதிவு நிச்சயம் இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.